பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சின்னு சொல்ற சில பேருக்கு நீ சரியான பதிலடி கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துட்டு வந்திருக்கேன். எங்க யார் அரசியல் கட்சி பாதிக்கப்பட்டாலும் உடனே நேரம் எல்லாம் எங்க எங்க போவாங்க? சென்னை தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகர். சென்னையில எல்லா தலைவரும் இருப்பாங்க. ஆனா எங்க எங்க எல்லாம் இறங்க எங்க இறங்குவாங்க? திண்டிவனத்துல இறங்கிடுவாங்க. திண்டிவனத்துல இறங்கிடுவாங்க. அதாவது அவர் ஒரு இந்த கட்சி எவ்வளவு எளிமையான கட்சி. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட இயக்கத்தை அழிச்சு ஒழிச்சு அட்ரஸ் எல்லாம் மாக்கிருக்கலாம். டாக்டர் ஐயா வந்து கடைசி வரைக்கும் அவரு அதே மாதிரி இருந்திருந்தா. அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்று பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்தது. அதான் நீங்க 20% வாக்கு வங்கி தான் திமுக அதிமுக நிரந்தர வாக்கு வங்கி. நீங்க அது 20-40% ஏறும். 20-30-40 அப்படி இந்த 20-30-40 ஆகும்போது முதலமைச்சர் நாற்காலி வரும். நீங்க திமுக அதே மாதிரி 20-30 வரும்போது முதலமைச்சர் நாற்காலி வரும். இந்த SCBC மைனாரிட்டி, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் பூராம நீங்க வன்னியர் தலைமையில எல்லா மக்களும் சேர்றாங்கல்ல. அதே போல அந்த பக்கம் நீங்க தேவேந்திர குல வேளாளர், இந்த பக்கம் சிறுபான்மை முஸ்லீம்கள் மற்ற எல்லா சமூகமே திமுக அதிமுக அதுல சேர முடியாத, பதவி வராத, அரசியலுக்கு போக முடியாத, நீங்க அரசியல் அதிகாரம் வேணுங்கிறவங்க போற எங்க வருவான்? நேர தைலாவரம் தோட்டம் வருவான். தோட்டம் வந்த பிறகு இது அது ஒரு பெரிய 20% வாக்கு வங்கியை தக்க வைக்க முடிஞ்ச நிலைமை வந்தது. அப்போ திமுக அதிமுக அளவுக்கு ஈக்குவலா வந்துருச்சா? சரி, SCBC இது இந்த ஃபார்மாலிட்டியில தான் யூபி முலாயம் சிங் முதலமைச்சர் ஆனார். மாயாவதி முதலமைச்சர் ஆச்சு. இதே கான்செப்ட் தான் SCBC மைனாரிட்டி. அப்போ டாக்டர் ஐயாவுடைய வாக்கு வங்கி நீங்க தேவேந்திர குல வேளாளர் மக்கள்ல நீங்க வந்து இரும்புற குணசேர வந்து CPI இருந்து வந்தாரு. ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்தாரு. அவரு நின்னு இரண்டாவது இடத்துக்கு வர்றாரு. ரெண்டாவது இடம் ஆளுங்கட்சி ஜெயிக்குது முதல் இடம், ரெண்டாவது பாமக நாடு, மூணாவது தோத்து போது திமுக. அப்போ கலக்கம் அதிமுக திமுக எங்க நமக்கு போட்டியா? திமுக அண்ணா ஒண்ணு அரசியல் வந்து கோபாலபுரம் இல்லைன்னா போயஸ் கார்டன். இப்படி இருந்த அரசியல் எங்க போகுது? தைலாவரத்துக்கு போகுது. அன்றைக்கு வந்து ராமாபுரம் அண்ட் கோபாலபுரம். MGR வரைக்கும் ராமாபுரம். MGR 87 முடிஞ்ச பிறகு அது எங்க போயிருந்துச்சு? போயஸ் கார்டன். அது ஒரு நடுலூர் வீதி தான், ராதாகிருஷ்ண வீதி தானே. இந்த பக்கம் கோபாலபுரம், இந்த பக்கம் போயஸ் கார்டன். ஒரு வீதியை கடந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் வந்தாலும். அப்போ இந்த அதிகார மையம் இங்க வந்துருச்சு. இங்க வந்த பிறகு இந்த அதிகார மையம் இன்னொரு அதிகார மையம் எங்க இருக்கு? தைலாவரம் தோட்டத்தில் இருக்கு. அப்போ சிறுபான்மை மக்கள் முழுசா வந்து டாக்டர் பின்னாடி அனுபவிக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய குணங்குடி அனீபா, இன்னைக்கு முஸ்லீம் தாமுக ஒரு பெரிய தலைவரா இருக்காருல்ல, குணங்குடி அனீபா, அவர் பாமக பொருளாளர். சரி, பாமகனுடைய பொருளாளர். தலித் எழில்மலை, அவர் வந்து பொதுச் செயலாளர். பொது செயலாளர் நீங்க ஒவ்வொரு நீங்க பேசுறப்ப ரவீந்திர சாமி, அவர் துணை பொதுச் செயலாளர் நாடாரு. அப்போ எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதி அங்க இருக்கும். எல்லா சமூகம் இப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி பொதுச் செயலர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவேந்திர வேளாளர் தான், வடிவேல் ராவணி இருக்கார். அப்போ நீங்க திமுக அதிமுக வந்து ஒரு கார்பரேட் கட்சி. ஆனா பாமக நீங்க அந்த காலகட்டம், அதே இந்த காலம் 98 அதாவது 98 வாழப்பாடி திவாரி காங்கிரஸ் கலைச்சிட்டு பாமக கூட்டணி வச்சு வாஜ்பாய் அரசாங்கத்துல பெட்ரோலியம் மினிஸ்டர் ஆகிறாரு. அது வரைக்கும் சரியா இருக்கு. அது வரைக்கும் சரியா இருக்கு. நம்ம அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 1980 மூத்த பொண்ணோட கவிதா கல்யாணம் வீரமணி தலைமையில் நடக்குது. யார் தலைமையில? அப்ப தாடி இல்லாத பெரியாருங்கிற அடையாளம் பாருங்க. வீரமணி தான் நடத்தி வைக்கிறாரு. இப்ப வீரமணி கிவி ரமணி ஆயிட்டாரு. அப்போ அதே போல டாக்டர் ஐயா அவர்கள் ஏழை எளிய மருத்துவர், 2 ரூபாய் ஊசி போடுவார்ல. இந்த ஆஸ்பத்திரிய பண்டுபடி ராமச்சந்திரன் திறந்து வைக்கிறார். பண்டுபடி ராமச்சந்திரன் MGR போடல. சரி, அப்போ அது வரைக்கும் அவர் வந்து அண்ணா சொல்லுவதை போல நான் வந்து தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள், நான் ரோட்ல சுத்துறான் அல்ல, அவன் தான் என்னுடைய எனக்கு ஓட்டு போடுற அண்ணா சொன்னார்ல, அதுதான் டாக்டர் சொன்னது. அது எந்த மாற்று கருத்து பாத்தீங்களா? பாட்டாளி மக்களுக்கு ஜாதி கட்சி நீங்க எந்த விதத்துல சொல்லுவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் ஒரு நாடார், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு தலைவர் வன்னியர், பாட்டாளி மக்கள் கட்சியோட அனைத்து நிலையிலும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க, பயணிச்சுட்டு வராங்க. அந்த காணொலியை பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த காலத்தில் இருந்த ரவீந்திர துரைசாமி கூட இப்போ விமர்சனம் வைக்கிறான்.
பாட்டாளி மக்கள் தவறான கட்சினே அவனே பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தவன் என்பதற்கு எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்குல்ல. பாட்டாளி மக்கள் தான் பயணிச்சிருக்காரு ரவீந்திரன் துரைசாமி. அதே போல முஸ்லீம் சமுதாயத்திற்காக எவ்வளவு பேர் போராடி இருக்காரு டாக்டர் ராமதாஸ். இங்கிருந்து வண்டிகள் கொண்டு போய் கோயம்புத்தூரில் போராடியவர் தான் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள். திண்டிவனத்திலிருந்து சென்று முஸ்லீமுக்காக போராடியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதெல்லாம் முஸ்லீம் கூட முஸ்லீம் சகோதரர்கள் பழனி பாபா இருக்கட்டும் அதுபோல் எண்ணற்ற தலைவர்கள் எவ்வளவு பேர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்திருக்காங்க, பயணிச்சிருக்காங்க, கூட்டணி வச்சுருக்காங்க தெரியுமா. அதெல்லாம் இல்லாமல் எடுத்த வேகத்துக்கு பாட்டாளி மக்கள் ஜாதி கட்சின்னு சொல்கிறது. அதேபோல் தேவேந்திர குலார வேளாளர்கள் அனைத்து சமுதாய மக்களும் இந்த சமுதாயத்தில் இருக்க மக்கள் அனைவரும் இன்றளவும் டாக்டர் ஐயாவங்களை அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. ஆனால் ஊடகம் என்ன சொல்லுது, பாட்டாளி மக்கள் ஒரு ஜாதி கட்சி. இந்த ஊபிஸும் இந்த அண்ணா திமுக திமுகவில் இருக்க பயலுங்க இப்போ இருக்க பிஜேபியில் இருக்கவங்களாம் பாட்டாளி மக்கள் ஒரு ஜாதி கட்சியாகவே முத்தரிக்கலாம். தோல் திருமாவளவன் இன்று பேசலாம் என்ன வேணாம் வேண்டாம் என்ன வேணாம் என்றாலும். ஆனால் கும்பகோணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அன்று. அந்த இடத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிணத்தை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த தாழ்த்தப்பட்ட பிணத்தை கொண்டு போய் தோளில் சுமந்து கொண்டு போனது யார், டாக்டர் ராமதாஸ். டே, அவன் உயிரோடு இருக்கிறப்ப தாண்டா வன்னியர் பரையர் நாடார் அறிந்துரு. ஆனால் இப்போ அவன் செத்த பிணம், அவன் வந்து அவன் கடவுளிடம் சேர்ந்து விட்டான். அதனால் அவனை நான் தோல்னு சுமந்துட்டு போகிறான், என்னை வந்து தடுத்து போகிறான்னு சொந்த சமுதாயம் வன்னிய சமுதாயத்தை சொல்லி திருத்தி அன்று கொன்று போனார். அதற்கு அன்றைய இன்றைய விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தோல் திருமாவளவன் தமிழ் குடுதாங்க என்ற பட்டத்தை கொடுத்தார். ஆனால் இப்போ வந்து விமர்சனம் வச்சுட்டுருக்காரு. ஆர்எஸ்எஸோட வழியில் வந்திருக்கு பாமகனு. அப்போ உங்களுக்கு தெரியலையா தமிழ் பெரிய பேரியக்கத்தில் இருந்து அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்களா, அப்போல்லாம் தெரியலையா. மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு இந்த சமுதாய மக்களை வைத்துக்கிட்டு அனைத்து சமுதாய மக்களுக்கும் போராடியவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் அவருக்கு மேலே இப்போ நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க, ஜாதி கட்சி ஜாதி கட்சின்னு. அதெல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவான ஒரு நோக்கத்துடன் களமிறங்கி விட்டார். நீர் வளங்களை அதிகரிக்க வேண்டும், மதுளா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், இலவச கல்வி கொடுக்க வேண்டும், இலவச மருத்துவம் கொடுக்க வேண்டும், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் இன்றைய தலைவர் பாமகவோட தலைவர் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இன்றும் ஜாதி கட்சி ஜாதி கட்சின்னு பொதுவெளியில் நீங்கள் பேசிக்கிட்டீங்க. இது சமூக வலைதளங்கள் உள்ள காலம், அதனால் மக்கள் அனைவருக்குமே தெரியும். நம்ம அந்த இப்போ பேசுகிறாரு இந்த காணொலியில், இவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளி தொழிற்சங்கத்தில் இருந்திருக்காரு, அனைத்துலையும் இருந்திருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் எவ்வளவோ தலைவர்களை உருவாக்கி விட்டவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். திருமாவளவனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், அப்புறம் முஸ்லீம் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நாடகர்களின் தலைவராக இருக்கட்டும், தேவேந்திர உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், அனைவரையும் உருவாக்கி விட்டவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் அவர் மீது விமர்சனம் வைக்கிறார்கள் இன்றைய இப்போ இருக்கவர்கள். அனைவரும் கிடையாது, சிலர் ஒரு சிலர் அவர்களுடைய புத்தியை காட்டுகிறார்கள் என்பது தான் உண்மை. அதனால் எவ்வளவோ மாநாடுகள் நடத்தியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அனைத்து சமய மக்களும் ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் அவர் மீது இன்றளவும் ஜாதி முத்திரை குத்தும். அனைவருக்கும் என்ன சொல்கிறோம்னா, இதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமுதாயத்துக்குமான ஒரு கட்சியாக தான் பயணிக்க போகுது. அது எந்த வித மாட்டுக்கும் எடுத்துக்கிறது. இப்போ வன்னியர் மீடியானா வன்னியர் மீடியாவிலையும் பாமகவை பற்றி பேசுவோம், தேவர் மீடியாவிலும் பேசுகிறாங்க, அனைத்து சமுதாய மக்களும் ஆதரித்து கொண்டு போக போகிறாங்க. அதனால் ஜாதி கட்சின்னு சொல்கிற அனைவருக்கும் சரியான செருப்படி பதிலாக இந்த காணொலி இருந்திருக்கும் என்பது சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். இதே போல் செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?